எல்லாரும் பாஸ்னா நீ ஒரு இன்ஜினியரா உட்காந்து பிச்சை தான் எடுக்கணும் ரோட்ல உட்காந்துட்டு. நானும் பாஸ் டுவெல்த்ல, நீயும் பாஸ் டுவெல்த்ல. என்ன டஃப் காம்படிஷன் எப்படி வந்துச்சு? இத்தனை லெவல் ஃபில்ட்ரேஷன், ஐஐடி ஜெய் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அந்த பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். நீங்க வந்து இந்த சும்மா அநியாயமா அதை தூக்கு போடுறவங்களா, அதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். இத்தனை வருஷம் டாக்டர்ல சீட் வாங்கினதெல்லாம் ஏன்னா இப்பதான் புதுசா ரூரல் சிஸ்டம்ல படிக்கிறாங்களா? எல்லாரும் இதே மாதிரி தானே படிச்சுட்டு வராங்க. கொரோனா டைத்துல எதுக்கு இந்த சீனு? படிக்கிறீங்களா? நாலேஜ் இருந்தா டஃப் கொடுங்க, வாங்க ஜெயிங்க. உங்களோட ஒர்த்தான பர்சன்ஸ் நிக்கணும், ஒர்த் இல்லாத பர்சன்ஸ் போயிட்டே இருக்கலாம். இதுல அவங்க ப்ரூவ் பண்ணாம எதுல எதுல பாஸ் ஆகி போனாலும் வேஸ்ட். அவங்க குவாலிஃபிகேஷன் இல்லை. இப்பயே 100 டாக்டர் சீட்டு கொடுத்துட்டு வராங்க, யார் ஒர்த்தா ஆப்ரேஷன் பண்ணுறாங்க? நல்ல ஸ்கோர் எடுத்துட்டு இருக்கவங்களே வெட்டியாக தான் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு அப்போ என்ன கிரேடிங், இவங்களுக்கு என்ன சிஸ்டம், அப்போ உழைச்சி படிக்கிறவங்களுக்கு என்ன வேரியேஷன் இருக்கும்? ஆஃப்லைன் சப்போர்ட்டுங்கிறது இப்போ காலங்காலமாக எல்லாரும் எத்தனை வருஷமாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க, இப்போ தான் புதுசாக ஸ்கூல் சிஸ்டம் வந்துருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எங்கள் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. இப்போ நானே ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ஐயோ போதும் சாமியை நான் ஆன்லைனில் உட்காரது கம்ஃபர்ட் ஜோன் தாங்க எதிர்பார்ப்பாங்க. மூணாவது வருஷமா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதோடைய முன்னோட்டம் தான் இந்த குவார்டர்லி ஆஃபர்லாம் கேன்சல் பண்றது அப்படிங்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? குவார்டர்லி ஆஃபர்லி வந்து 12th 10th பொறுத்த வரைக்கும் கேன்சல் பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்களோட அடுத்த லெவல் குவாலிஃபிகேஷனே அந்த எக்ஸாமும் அவங்களோட ஸ்கோர் பொறுத்து தான். இப்போ எல்லாரும் உட்காந்து டாக்டர் ஆகி எல்லாரும் இன்ஜினியர் ஆகி இங்கே வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கோம். நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு இருக்கவங்களே வெட்டியாக தான் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு அப்போ என்ன கிரேடிங், இவங்களுக்கு என்ன சிஸ்டம், அப்போ உழைச்சி படிக்கிறவங்களுக்கு என்ன வேரியேஷன் இருக்கும்? சும்மாவே உட்காந்துட்டு போயிடலாம். 10th நமக்கு டார்கெட் கிடையாது, 12th டார்கெட் கிடையாது. நல்லா படிக்கிறவங்க, ஷைன் பண்ணுறவங்க, ஈஸியாக கிராஸ் பண்ணுறவங்க ஒரு டிஃப்ரென்ஸ் வரணும் இல்லையா? அப்போ குவார்ட்டர்லி எல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி கஷ்டப்பட்டு படித்தாதான் ஒர்த்தான ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க, ஒர்த்தான ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர் ஆகிறாங்க. அந்த ஒர்த்துக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் கிரேட் லெவல் கண்டிப்பாக தேவைப்படும். இன்னொன்று, இந்த ஆன்லைன் கிளாஸ் ஆல்ரெடி சின்ன பசங்களே நாங்கள் என்கரேஜ் பண்ணல. என்ன இந்த கொரோனான்னு சொல்லி அந்த ஃபுல்லாக இயர் போச்சு, அவங்க சோஷியலிசம் இல்லை, குரூப் ஸ்டடி இல்லை, ஒரு நாலேஜ் ஷேரிங் கிடையாது. இந்த 2nd ஸ்டாண்டர்ட்க்கு கிட்டுக்கே நாங்கள் யோசிக்கிறோம். அப்போ இந்த பெரிய பசங்கள்லாம் உட்காந்து நாலேஜ் ஷேரிங் பண்ணி படிக்கிறதுக்கும், மேமோட சூப்பர்விஷனில் படிக்கிறதுக்கும், உட்காந்து வீட்டில் ஒரு மொனோட்டனஸாக சைலண்ட்டாக, அவங்க மென்டாலிட்டியே இல்லை. சைல்டிஷ்னஸ் போச்சு, அந்த ஹாப்பினஸ் போச்சு, அந்த பிரெயின் ஃபீடே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இருக்கிறதுக்கு டஃப் காம்படிஷன் எப்படி வந்துச்சு? இத்தனை லெவல் ஃபில்ட்ரேஷன், ஐஐடி ஜெய் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அந்த பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். நீங்கள் வந்து இந்த சும்மா அநியாயமாக அதை தூக்கு போடுறவங்களா, அதுக்கெலாம் நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். படிக்கிறீங்களா? நாலேஜ் இருந்தால் டஃப் கொடுங்க, வாங்க ஜெயிங்க. உங்களோட ஒர்த்தான பர்சன்ஸ் நிற்கணும், ஒர்த் இல்லாத பர்சன்ஸ் போயிட்டே இருக்கலாம். எதுக்கு அப்புறம் அந்த குவாலிஃபிகேஷன் சொல்லுங்கள்? இந்த கிரேடிங் சிஸ்டம் இருக்கணும். இந்த 10th 12th படுத்தி தான் ஆகணும். படுத்தி எடுத்து நீங்கள் படித்து ஒரு அச்சீவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பெருமை. இப்போ எல்லோரும் பாஸ்னா எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பா. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்தே பேரண்ட்ஸ் கோச்சிங் பண்ணி 8th 12th அப்படி பார்க் வாங்கணுண்டான்னு சொல்லி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த பசங்களுக்கு எவ்வளோ இது சேடாக இருக்கும். 12th தான் ப்ரூவிங் டைமு. ஸோ ப்ரூவ் பண்ணணும்னா நல்லா படிங்க, எக்ஸாம் எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணுங்கள், மார்க்கை வாங்க, நீங்கள் கெத்தாக போங்க. நாளைக்கு எல்லோரும் பாஸ்னா நீ ஒரு இன்ஜினியராக உட்காந்து பிச்சை தான் எடுக்கணும் ரோட்டில் உட்காந்துட்டு. நானும் பாஸ் 12th, நீயும் பாஸ் 12th. என்ன நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு நீ ஏறினா கெத்தாக இருக்கும். அதுதான் மாஸு. உட்காந்து ஆன்லைன் ஓடிடி டிவி பார்த்துட்டு படிக்கிறதுக்கு எஸ்கேப் ஆகி உட்காந்து வீட்டில் உட்காந்துட்டு தண்டம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். அப்படி தான் சொல்லுவேன், போங்க ஸ்கூலுக்கு போங்க. என்ன கொரோனா வேக்சினேஷன் போட்டுட்டு போங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. பேட்ச் பேட்சாக வைங்க. சில பேருக்கு எவ்வளோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. இது வந்து மொத்த மக்களையும் முடக்கிற மாதிரி, எஸ்பெஷலி வந்து ஸ்டூடெண்ட் லைஃப் ஸ்பாயில் பண்ணவே கூடாது. 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஃபியூச்சருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறது எல்லாத்தோட பேசிக்கே இதுதான். இதில் அவங்க ப்ரூவ் பண்ணாமல் எதில் எதில் பாஸ் ஆகி போனாலும் வேஸ்ட்டு. அவங்க குவாலிஃபிகேஷன் இல்லை. இப்போயே 100 டாக்டர் சீட்டு கொடுத்துட்டு வராங்க, யார் ஒர்த்தா ஆப்ரேஷன் பண்ணுறாங்க? ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க, அதாவது இப்போ சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டியில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க இந்த லாஸ்ட் இயர் தான் பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்கள ஒரு எக்ஸாம் பேட்டர்னில் கொண்டு போனால் அவங்களால காம்படிட் பண்ண முடியாதுங்கிற விஷயத்துக்கு. அப்போ இத்தனை வருஷமாக ரூரலில் நடக்கவே இல்லையா? இத்தனை வருஷம் ரூரலில் ஆஃப்லைன் கிளாஸே இல்லையா? சும்மா எதுக்கு புதுசாக கொண்டு வரீங்க? ஆஃப்லைனே நடந்ததே இல்லை. இத்தனை வருஷம் டாக்டரில் சீட்டு வாங்கினதுலாம் ஏன்னா இப்போ தான் புதுசாக ரூரல் சிஸ்டமில் படிக்கிறாங்களா? எல்லாரும் இதே மாதிரி தானே படிச்சுட்டு வராங்க. கொரோனா டைத்துல எதுக்கு இந்த சீனு? ஆஃப்லைனில் ஸ்கூலில் போய் படிங்க, எல்லாம் ஒரே புக்ஸ் தானே, எல்லாருக்கும் ஒரே போர்டு தானே. டியூஷன் எடுத்துங்க, படிங்க, உங்களோட லெவலில் உங்கள் டீச்சர்ஸ்க்கு சப்போர்ட் கேளுங்க, எங்களுக்கு இன்னும் சொல்லிக் கொடுங்க. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்கல்ல, கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் அலோகேட் பண்ணட்டும், நல்லா படிக்கட்டும். ஏன்னா ஆஃப்லைன் சப்போர்ட்டுங்கிறது இப்போ இல்லை, காலங்காலமாக எல்லாரும் எத்தனை வருஷமாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க, இப்போ தான் புதுசாக ஸ்கூல் சிஸ்டம் வந்துருக்கு. ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிறது இருந்தால் ஸ்டாப் பண்ணுங்கன்ற படிக்கட்டும். அவங்களை அசஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு கிரேடிங் சிஸ்டம் வேணும்.
ஆஃப்லைனில் போய் கிளாஸ் ஆரம்பிங்க படிங்க. ஆன்லைன் கிளாஸ் வந்து ப்ரிப்பேர்டாக இருப்பாங்களா? அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எங்கள் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. இப்போ நானே ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ஐயோ போதும் சாமியை நான் ஆன்லைனில் உட்காரது, கம்ஃபர்ட் ஜோன் தாங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஃப்யூச்சர் பெர்ஸ்பெக்டிவும் ஒரு இந்தியா பெர்ஸ்பெக்டிவும் நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்கணும். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தரம் வாய்ந்த ஸ்டூடெண்ட்ஸ், ஐஐடியில் போனாலும் எங்கள் கூகுளில் இருக்கிற சிஇஓ மாதிரி இருந்தாலும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. நாங்கள் குவாலிஃபைடு இண்டியன்ஸ். அப்படி கொண்டு வரணும்னா நீங்கள் ஆஃப்லைன் போங்க, படிங்க, கஷ்டப்படுங்க. மொக்கையாக இருக்கவங்க மொக்கையாக ஆன்லைனில் இருந்துட்டு ஓட்டுங்க. பேரண்ட்ஸ்க்கு அந்த புத்தி வரும். ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஆஸ் அ ஸ்டூடெண்ட் வேண்டாம் வேண்டாம், வீட்டில் தான் உட்காந்துருக்கோம், ஆன்லைன் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க பசங்க, சின்னதே கண்ட்ரோல் பண்ண முடியல. பெருசங்களுக்கு அது இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு உட்காந்து ஃபேஸ்புக் பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம், என்ன வேணால் பார்க்கலாமே. எஸ்கேபிசம்க்கு நான் 100 ரீசன் இருக்குது. இதே கிளாஸில் உட்காந்தா படிடா, பக்கத்தில் உட்காந்து படிப்பான், ஜெலஸ் ஆவான், ஐயோ இவன் இன்னும் படிக்கிறாள், எங்கள் அம்மா உயிரை வாங்குவாள், நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த ஸ்பிரிட் ஸ்கூல் போனால் தான் வரணும். என்ன பெர்ஸ்பெக்டிவில் ஆன்லைன் கிளாஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் கம்மி பண்ணிவிட்டு ஆஃப்லைன் போங்க. குவார்ட்டர்லி ஹாஃபர்லி 10th 12th கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கிற மார்க்குக்கு உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். இந்த ஆல் பாஸுங்கிறது வேஸ்ட்டு, எத்தனையோ பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு செக் மாதிரி, கேவலமான விஷயம். தட் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆஸ்கிங் த ஒப்பீனியன். சிவசங்கரி.